ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சரண்யா. இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1 ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். த பாயிண்ட்ஸ் எஸ் ஒய் என் சி ஆர் ஏ டி ஐ அண்ட் ஓ. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வந்தது? இதோ இங்கே பாருங்கள், இந்த நம்பர்லேருந்து தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஓகேவா? எஸ் ஒய் என் சி. ஸோ இந்த நம்பர்லேருந்து தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த நம்பர் லைனில் இருந்து சிஎன் ஈக்குவல் டு என்ஒய் ஈக்குவல் டு ஒய்எஸ்ன்றாங்க. இந்த சிஎன் என்ஒய் ஒய்எஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் ஈக்குவல் டிவிஷன் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பார்ட் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பார்ட்ஸ் நம்ம முன்னாடி நம்பர் லைனில் பார்த்தோம்ல, ஈக்குவல் டிவிஷன் பார்ட்ஸ் எப்படி பிரிக்கிறதுன்னு, அது மாதிரி தான் இதுவும் பிரிச்சுருக்காங்கன்றாங்க. அண்ட் RAATTIIO அதே மாதிரி இந்த பக்கம் ரேஷியோஸும் என்ன பண்ணியிருக்காங்க, அதே ஈக்குவல் டிவிஷனாக தான் பிரிச்சிருக்காங்கன்றாங்க. இந்த வேல்யூ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ், ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பை த லெட்டர் YNAATTI அண்ட் ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெட்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த லெட்டர்ஸ் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த லெட்டர்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும், இந்த நம்பர் லைனில் அந்த கண்டுபிடிச்சா தான் நான் பண்ண முடியும். இங்கே ஃபஸ்ட்டு இந்த சைடில் என்ன கேட்டிருக்காங்க, ஒய்யும் என்ன மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சைடு என்ன கேட்டிருக்காங்க, ஏடிஐ மூணு லெட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கலாமா பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இந்த என்ன எவ்வளோ ஈக்குவல் பார்ட்டில் டிவைட் பண்ணியிருக்காங்க, ஒய் எவ்வளோ ஈக்குவல் பார்ட்டில் டிவைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சம் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன், இது எவ்வளோ ஈக்குவல் பார்ட்டில் இருக்குது, இது எவ்வளோ ஈக்குவல் பார்ட்டில் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். ஓகேவா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்ல, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே n எழுதிக்கிறேன். n ஈக்குவல் டு எதை கண்டுபிடிக்கணும், n தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ n கண்டுபிடிச்சிட்டு இப்போ நான் இங்கே என்னோட வேல்யூக்கு போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், எப்பயுமே ஒரு வேல்யூ எடுக்க முன்னாடி நான் என்ன சொன்னேன், இந்த பார்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன் நம்ம க்ளோஸ் பண்ணணும், ஏன்னா இந்த வேல்யூ தான் நம்ம எங்கே எழுத போகிறோம், இங்கே எழுத போகிறோம்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ இங்கே எழுத போகிறோம்னா அதோட வேல்யூ என்ன, மைனஸ் ஒன். இந்த மைனஸ் ஒன், அப்போ இந்த மைனஸ் ஒன்னை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன்னே, நான் எதுலேயுமே இந்த மைனஸ் ஒன்னை எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? ஆனால் எனக்கு என்ன தான் கண்டுபிடிக்கணும், என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஸ்டார்டிங் எதில் வருதோ அந்த நம்பரை எழுதிட்டு இப்போ என்னோட வேல்யூ நான் இந்த டிவிஷனில் எப்படி வருது, எப்படி ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இப்போ நான் இதை விட்டுட்டேன். ஸோ அப்போ நான் முதல் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் பார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் பார்ட்ஸ்னால் எவ்வளோ பார்ட்ஸ், டோட்டலாக எவ்வளோ பார்ட்ஸ், இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டா 1, 2, 3 எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு இங்கே, டோட்டல் பார்ட்ஸ் வந்து 3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எந்த வேல்யூ என் எடுத்தாலோ ஒய் எடுத்தாலோ அதோட டோட்டல் பார்ட் எனக்கு எவ்வளோ தான் வரும், 3 பார்ட்ஸ் தான் வரும், அது மாறாது. கிளியரா? இப்போ நான் என்ன பண்ணணும், எண்ணுக்குரிய வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 3 பார்ட்ஸாக இருக்குது, எண் அதில் எந்த பார்ட்டாக இருக்குது, இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா 1. என்ன பார்ட்டாக, எந்த டிவிஷனில் இருக்குது, 1. இப்போ 1க்கு அப்புறம் ஒய் எதில் இருக்குது, 2. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 2/3, என்னோட வேல்யூ என்ன, 1/3. நெகட்டிவ் சிம்பிள்ன்றதுனால என்ன போட்டுக்கிறேன், எல்லாத்துக்கும் மைனஸ் மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் இங்கே என் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், எந்த வேல்யூ நான் ஸ்டார்ட் பண்ணுறனோ அந்த வேல்யூ முதல்ல எடுத்துக்கணும். இப்போ இங்கே என்னக்கு என்ன வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்ன ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம், மைனஸ் 1/3 டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கணும்னா என்ன பண்ணோம், நோ வேல்யூ மீன்ஸ் கன்சிடர்ஸ் 1, வேல்யூவே இல்லைனா இங்கே 1 கன்சிடர் பண்ணோம். இப்போ 1க்கும் 3க்கும் என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு என்னதான் வரும், 3 தான் வரும். அப்போ எனக்கு இங்கே 3னா இங்கேயும் 3 அப்படியும் பண்ணிக்கலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே என்ன வரும், 3. 1 3s are 3, 1 1s are 1. அப்போ -3 -1/டினாமேட்டர் என்ன, 3. இங்கே பார்த்தீங்கன்னா 3 - 1 பார்த்தோன்னே சப்ராக்ட் பண்ணிடாதீங்க, ரெண்டுமே என்ன சிம்பிளாக இருக்குது, சேமாக இருக்குது. சேம் சிம்பிள் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். கிரேட்டர் நம்பர் என்ன இங்கே, 3. அதோட சிம்பிள் என்ன, மைனஸ். ஆட் பண்ணால் 4. ஸோ -4/3. அப்போ என்னோட வேல்யூ எனக்கு என்ன இங்கே, -4/3. கிளியர்?
அதுக்கப்புறம் நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஒன்ஸ் நம்ம இங்கே டிவிஷன் ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு எல்லாமே ஈஸி. ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பக்கம் இருக்கிறதுக்கு எல்லாம் ஸ்டார்டிங்லாம் எது, மைனஸ் ஒன். மைனஸ் ஒன் போட்டுட்டேன் நான். இப்போ நான் எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட ஈக்குவல் பார்ட் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், மைனஸ் 2/3 போட்டிருக்கேன். அந்த மைனஸ் 2/3 அப்படியே எழுதிக்கணும். நம்ம முன்னாடி சம்ல சொன்ன மாதிரி என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அப்படி பண்ணால் 3 ones are 3 மைனஸ் 3 பை இங்க என்ன இருக்கு, மைனஸ் 2/3 சொல்றோம். இது ரெண்டுமே என்ன சிம்பிள் இருக்கு, சேம் சிம்பிளா இருந்தா என்ன சொன்னேன், ஆட் பண்ணணும். கிரேட்டர் நம்பர் சிம்பிள் என்ன போடணும், மைனஸ் போடணும். ஸோ 3 + 2 என்ன வருது, 5. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ். டினோமேட்டர்ல என்ன இருக்கு, 3 இருக்கு. அதனால இது 3 தான் போட்டிருக்கு. இது என்னது, இது 3. அப்ப என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்னோட வேல்யூ என்ன எழுதியிருக்கேன், மைனஸ் 4/3. ஒய்யோட வேல்யூ என்ன எழுதியிருக்கேன், மைனஸ் 5/3. இப்போ நான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், இந்த பக்கம் ஏ கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும், ஐ கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல, அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணலாமா? ஓகே. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இங்கே என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. அதுக்கு முன்னே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏ ஈக்குவல் டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் முதல்ல போட்டுக்கணும். ஓகேவா, போட்டுட்டுமா? இப்போ நம்ம ஏவோட ஈக்குவல் பார்ட்ஸ் பார்க்கலாமா? எப்படி பார்ப்போம், இங்கே நாங்கள் என்ன வேல்யூ எடுத்தோம்னா அந்த வேல்யூ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த 2 தான் எனக்கு க்ளோஸ், நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, இங்கேருந்து நம்பர் போட்டிங்கன்னா 1, 2, 3, 4 எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது டோட்டலாக, எனக்கு 4 பார்ட்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இது எல்லாமே ஈக்குவல். அப்போ இது 4 பார்ட்னா எல்லாமே என்னவாக இருக்கும், எல்லா டினாமேட்டரும் ஈக்குவல், என்ன 4 பார்ட்ஸாக தான் ஈக்குவலாக டிவைட் ஆகுது. அதில் சேஞ்சே ஆகாது, டினாமேட்டர் ஈக்குவல் பார்ட் வந்து சேஞ்சே ஆகாது. இப்போ நியூமரேட்டர் பார்க்க போகிறோம். இது க்ளோஸ் பண்ணிட்டோன்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இது என்னது இது 1, இது என்னது இது 2, இது என்னது இது 3. அப்போ இங்கே என்ன தான் எழுதணும், 1, 2, 3 கமா போட்டுக்கோங்க. ஏன்னா அந்தந்த வேல்யூஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியணுன்றதுனால நீங்கள் கமா போட்டுக்கோங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் சிம்பிளில் இருக்குது, பாசிட்டிவ்னா ப்ளஸ். அதனால் நீங்கள் சிம்பிள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, ஏ கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆல்ரெடி இதுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் வேல்யூ என்னது, 2 தான். அப்போ 2 இந்த வேல்யூஸை எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 2 + ஏவோட வேல்யூ என்ன, 1/4. ஆல்ரெடி சொன்னல, நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளைன்னா இங்கே இருக்க வேல்யூ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இங்கே ஒன்றுமே வேல்யூ இல்லைன்னா ஓகேவா. ஸோ 4 2s are 8. 8 + 1/4 புரிஞ்சிச்சா டினாமினேட்டர். ஸோ 8 + 1 என்ன வரும், 9 9/4. அப்போ ஏவோட ஆன்சர் என்ன, 9/4. அதே மாதிரி டீ கண்டுபிடிக்க போகிறோம். டீ ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, 2. டீயோட வேல்யூ என்ன, 2/4. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, 2 4s are 8. 8 + 2/4 ஏன்னா இது எல்சிஎம் எடுத்திருக்கோம்ல, அதனால 8 + 2 என்ன, 10. 10/4 இது எதோட வேல்யூ, டீயோட வேல்யூ 10/4. புரிஞ்சிச்சா? இப்போ கடைசியாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்டிங் என்ன, நம்பர் 2, பாசிட்டிவ் சைடுன்றதுனால ப்ளஸ் போட்டிருக்கோம். ஐயோட வேல்யூ என்ன, 3/4. இப்போது இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2 4s are 8. 8 + 3/4. 8 + 3 எனக்கு என்ன வருது, 11. 11/4 அதோட ஃப்ராக்ஷன் என்ன வருது, 11/4. அப்போ இது எதோட வேல்யூ, ஐயோட வேல்யூ. அப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன, 11/4. அவங்க கண்டுபிடிக்க வேல்யூஸ் கேட்டாங்க, இது இந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்க, YNATI. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கிளியரா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.